எனக்கு தெரியாத உக்காந்து உக்காந்து பொண்ணுங்க மனமேடையில உட்கார வச்சுட்டு போலீஸ கூப்பிட்டு என்னையா செய்ய போற? பேசாம காரியத்தை கவனியா. கவனிக்கட்டாயா போறேன்? எங்க அந்த திருட்டு பய சிதம்பரம்? சிகப்பு பொண்ணை கண்ணில காமிச்சுட்டு கருப்பு பொண்ணை தலையில கட்ட பாக்குறான். தம்பி எழுதுரு. அப்ப இந்த பொண்ணு என்ன செய்யறது? ஆத்துல பாத்திரம் புடிச்சு தள்ளுறது. யாரும் பிடிச்சு தள்ள வேணாம். அது மானமுள்ள பொண்ணு, தானாவே தண்ணியில விழுந்துரும். நீ ஒண்ணு யோஜனை சொல்ல வேண்டியதில்ல. சும்மா நிறுத்தம்மா, உங்க யோகியத புரிஞ்சு போச்சு. பொண்ணை மாத்தி வச்சுட்டு போர் முறைச்சு போட்டுறீங்களா? இந்த வரப்பா, கல்யாண வீட்டுல இப்படி எல்லாம் கலாட்டா நடக்கிறது நல்லா இல்ல. கருப்போ செவப்போ ஒரு பொண்ணை கொணாந்து மனையில உட்கார வச்சு அது கழுத்துல தாலி கட்டுறதுக்கு கையவும் நீட்டிட்டு இப்படி வாதம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? இங்க பாருங்க ஐயா, அந்த பொண்ணு வடிக்கிற ரத்த கண்ணீர் யாருக்காவது தெரியுதா? தெரியுது. ஜமீன் சம்பந்தம் எங்க போயிடுமோன்னு ரத்தத்தை கண்ணுல விடுது. அதுக்கு எங்களை என்ன செய்ய சொல்ற? ஜமீன்தார் வீட்டு பிள்ளைன்னு இல்லப்பா, சாதாரணமா ஒரு கூலிக்காரன் பிள்ளையாவே இருக்கட்டும். கல்யாணத்துக்குன்னு பல பேர் அறிய பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு தாலி கட்ட மாட்டேன்னு திடீர்னு எழுந்திருச்சு போயிட்டா அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னப்பா ஆகும்? என்ன ஆகும்? தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கும், வெகுத சாப்பிட்டு சாவும், ஆத்துல குளத்துல விழுந்து உயிரை விடும். விடுத்துமே எங்களுக்கு என்ன? நீங்க ஊர்ல எங்களை திட்ட போறீங்க, ஒரு பொண்ணை கொண்டுட்டானுங்களேன்னு சொல்லிக்கிட்டு போங்களே. அதுக்காக எங்க தம்பி இந்த பொண்ணை கட்டாது, அதுக்கு வேற தியாகிகளை பாருங்க. இது கடவுளுக்கே எடுக்குமா? அன்னைக்கு நீதானே இப்படி போதும். இனிமே இங்க யாருமே பேசக்கூடாது. இந்த பெண்ணை நானே கல்யாணம் செய்துக்க போறேன். அப்படின்னா உன் இஷ்டம். தலை கட்டு ஐயா, அவுட்டம் கெட்டி போயலாம், கெட்டி போயலாம்.